வணக்கம். இது யூஜிடிஆர்பி தேர்வெழுதும் தமிழாசிரியர்களுக்கான பதிவு. நம்ம ஏற்கனவே பதிவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். யூனிட் ஒன்னிலிருந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கிறதாங்க, டைப்பிங் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதா, அலைன்மெண்ட் பண்ணும்பொழுது மிஸ்டேக்ஸ் இருக்கிறதா, அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகு ஆறிலிருந்து உங்களுக்கு வினாவிடை தொகுப்பு கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே நம்மளுடைய அகாடமியில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் வந்து 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழாசிரியர்கள் யூஜிடிஆர்பி தமிழ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கெஜெட் சிலபஸில் இருக்கக்கூடிய மூலநூல் ஆசிரியர்களின் நூல்களை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எல்லாமே உள்ளார்ந்த வினாவிடை தொகுப்புகள், உங்களுக்கே தெரியும். இந்த வினாவிடை தொகுப்புகளை படிச்சுட்டு தான், பதிவை பார்த்துட்டு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸ் குரூப்புன்னு ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம யூஜிடிஆர்பி 2024 ஒரு குரூப் வந்து ஜாயின் பண்ணி அதில் தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குது. லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கடைசி நேர திருப்புதலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எவ்வளவு தான் நீங்கள் படிச்சிருந்தாலும் எங்களுடைய மெட்டீரியலை நீங்கள் ஒரு தடவை வாசித்து விடுங்க. குறைந்த கட்டணத்தொகை தான், கட்டணத்தொகையில் தான் கொடுத்துட்ருக்குறோம். 1500 ரூபாய் மட்டும்தான். 1 முதல் 10 யூனிட்டுக்குமே வந்து வினாவிடை தொகுப்பிலிருந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வினாத்தால் அதற்குரிய விடை குறிப்புகள் எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். கவர்மெண்ட்டில் எப்படி நீங்கள் யூஜிடிஆர்பி எப்படி தேர்வு எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டீச்சர்ஸு. நாங்கள் அதற்கு தகுந்தார் போல் மூலநூல்கள்லேருந்து எடுத்து நாங்கள் கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்றால் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்ந்துக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக குறைந்த கட்டணத்தொகை தான். பாருங்கள், அழகு ஆறு இன்றைக்கு கொடுத்துருக்கிற பதிவு, உங்களுக்கு கொடுக்குற பதிவு பாருங்கள். திருக்கயிலாய ஞான உலாவிற்கு வேறு பெயர் ஆதி உலா. திருக்கயிலாய ஞான உலாவிற்கு வேறு பெயர் ஆதி உலா. இது வந்து வெளிப்படையான வினாத்தால் தான், வினாக்கள் வெளிப்படையான வினாது. அடுத்து பாருங்கள், ரொம்ப உள்ளார்ந்த வினாவிடை தொகுப்புகள் வந்து உங்களால் அசியூம் பண்ண முடியாத அளவுக்கு தான் நாங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சந்த பாடல்கள் பாடுவதில் அருணகிரியாருக்கு முன்னோடியார்னா திருஞான சம்பந்தர். பல வகை பொருள் பற்றி பல வகை செய்யுள்களால் 100 பாட்டுக்கள் அமைந்த நூல் வந்து கலம்பகம். ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய வரிக்கு விளக்கமாக அமைவது உலா இலக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. சந்த பாடல்களால் முருகனை துதித்தவர் யாருன்னா அருணகிரிநாதர். சந்த பாடல்களால் முருகனை துதித்தவர் அருணகிரிநாதர். ஜெயங்கொண்டார் சதகம் இயற்றியவர் முத்தப்ப செட்டியார். ஒரு பொருள் மேல் 3 அடிக்கு வருவது மும்மணிக்கோவை. இதே மாதிரி இதே கொஸ்டினை வந்து இன்னொரு முறையாகவும் நம்ம சொல்லலாம். ஒரு பொருள் மேல் 2 முறை அடுக்கி வருவது இரட்டை மணி மாலை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அது பின்னாடி கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இந்த மாதிரி பதில் எழுதுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு கொடுக்கறது. பிற்காலத்தில் பரணி உருவாக காரணமாக இருந்தது வந்து களவழி 40. பரணி இலக்கியம் உருவாக காரணமாக இருந்த நூல் களவழி 40. திருவாரூர் பள்ளி இயற்றியவர் கமலை ஞானப்பிரகாசம். பிள்ளைத்தமிழாயினும் பெரிய தமிழ் ஏது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். ஏற்கனவே கொஸ்டின் கேட்டாங்க, பழைய பிடி கொஸ்டினில் பாருங்கள். பெரிய புராண கதைகளில் சுருக்கமாக உள்ள சதகம் திருத்தொண்டர் சதகம். உலாவிற்குரிய திணை எதுனா பாடான் வாகை திணை. உலாவிற்குரிய திணைன்னு தனியாக இருக்குது. திருவாரூர் உலாவிற் குறிப்பிடப்பட்டுள்ள இறைவியின் பெயர் அள்ளியங்கோதை கமலாம்பிகை, கமலாம்பிகை. சோழ நாட்டு கவிச்சக்கரவர்த்தி என்ற சிறப்பு பெயருடையவர் ஒட்டக்கூத்தர். விக்ரம சோழன் உலாவில் உள்ள மொத்த கன்னிகளின் எண்ணிக்கை 342. திருக்கயிலாய ஞான உலாவின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. பள்ளும் குறவஞ்சியும் இசை நாடக இலக்கியத்தின் பார்ப்பட்டது. 17வது கொஸ்டின். அகப்பாட்டு, புறப்பாட்டு, பத்திமைப்பாட்டு, நாட்டுப்புறப்பாட்டு என்ற நான்கின் வழிபட்டது சிற்றிலக்கியம். அடுத்து 18வது கொஸ்டின். இன்ன பொருளில்தான் பாட வேண்டும் என்ற வரையறை இல்லாமல் பெரும்பாலும் விருத்தமே இதன் யாப்பு முறையாக பாடப்படுவது அந்தாதி இலக்கியம். மறந்துடாதீங்க. 19 வானுர மதியை அடைந்ததும் வதனம், மரிகடல் புகுந்ததும் கீர்த்தி. இக்கலம்பக பாடலில் புகழ்பெறும் பாட்டுடை தலைவன், புகழப்பெறும் பாட்டுடை தலைவன் 3 நந்திவர்மன். இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் காலமும் திறம்பட உரைப்பது புரத்தி பாட்டே என்று குறவஞ்சி இலக்கணம் கூறும் நூல் பன்னிரு பாட்டியல் மட்டும்தான். பன்னிரு பாட்டியல் மறந்துடாதீங்க. இந்த கேள்வி பதில் உங்களுக்கு வேணும், பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா இதை மாதிரியே நாங்கள் உள்ளார்ந்த வினாவிடை தொகுப்பு நிறைய எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். டீச்சர்ஸுக்கு சேர்ந்து டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிடிஎஃபாகவே உங்களுக்கு அனுப்பிடுவோம். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இந்த வினாவிடை தொகுப்புகள் உங்களுக்கு அமையும். லாஸ்ட் மினிட் ரிவிஷன் திருப்புதலுக்கு மிகச்சரியான வினாவிடை தொகுப்புகள் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.